Hey guys, in the video, le, top 10 best bikes, ipo recent launch ana bikes lam, enna irukku abdingiradha konjam detail la nama paakalam. Ipo recent time la pathinga kittadatta 10-11 bikes vandu launch pannirukanga. Andha 11 bikes um enna abdingiradha konjam detail la indha video la nama paakalam. Ungalku indha bikes la endha bike romba value for money ah India la launch pannirukanga abdingiradhu neenga realize panna andha bike edhu abdingiradha comment section la comment pannunga. Indha video பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் கவாசாக்கியோட நிஞ்சா ZX 4R அப்படிங்கிற இந்த ஒரு தாறுமாறான பீஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 weeks முன்னாடி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கவாசாக்கியோட ZX 4R பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார் அண்ட் டார்க்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 77 horsepowerும் 39 நியூட்ரல் டார்க்கும் வந்து இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 399cc லிக்விட் கோல்ட் 4-ஸ்ட்ரோக் 16-வால்வ் இன்லைன் 4-சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் இருக்குது. அண்ட் 2 பவர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பவர் மோட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் த்ராட்டல் வால்வ்ஸும் வந்து இந்த பைக்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜ் 24 கிலோமீட்டர் பர் லிட்டரும் டாப் ஸ்பீடு கண்டிப்பாக 250 கிலோமீட்டர் பர் அவராவது தாராளமாக போகும் அப்படிங்கிறத கம்பெனியே கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. 17-inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டெப் அப் சீட் அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குங்க. ஸோ எல்இடி ஹெட்லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டை கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஏபிஎஸ் லைட், அப்புறம் எக்கானமி ரைடர் இண்டிகேட்டர், இன்ஜின் செக் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், ஆயில் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே இந்த கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, இதுதான் மேஜரான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்வேன். மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸில் இந்த மாதிரி ஒரு இன்லைன் 4 சிலிண்டர் பைக்ஸில் இன்ஜின் கெப்பாசிட்டி தாறுமாறாக இருக்கும். ஆனால் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ், 10 லிட்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இந்த பைக்கில் 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப், யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸ்போர்ட்ஸ், ரோட், ரெயின், ரைடர் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரைடிங் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ZX 4R அப்படிங்கிற கவாசக்கியோட தாறுமாறான இந்த ஒரு ஃபுல்லி ஃபார்ட் மோட்டார் சைக்கிள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. 8,49,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,10,000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து போகும். நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கரிஸ்மா XMR அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள். ஹீரோவோட ஒரு ரொம்ப நாள் கனவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த கரிஸ்மா XMR. ஏன்னா ரொம்ப நாளாக ரோட் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி ரொம்ப வருஷமாக இந்த பைக்கோட இன்ஜின் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பெரிய பிளான் கொடுத்து ஒரு நல்ல ப்ரீமியமான, கண்டிப்பாக கஸ்டமர்ஸை ஏமாத்தல எதிர்பார்த்துட்டு இருந்தவங்கள அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கரிஸ்மா XMR பார்த்தீங்கன்னா 173,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் இருக்கு, பிளாக், ரெட், எல்லோ அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,06,000 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களால் வந்து ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். இந்த பைக்கில் 210cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-ஸ்ட்ரோக் 4-வால்வ் DOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 25.5 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பார் அண்ட் டார்க் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். மைலேஜ் 40 கிலோமீட்டர் பர் லிட்டரும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்கு. அண்ட் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர், 17-inch அலாவிலோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் 6-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. முக்கியமாக இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு
டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 5-inch TFT ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல GPS இருக்கு, ஸோ டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இந்த பைக்ல பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெஸ்டான கான்ஃபிகரேஷனோட கவாசக்கி எப்படி வந்து இந்த ZX4R வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதே மாதிரி ஹீரோவும் இந்த கரிஸ்மா XMR வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கவாசக்கியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த பைக்கை வந்து ZX4R லான்ச் பண்ணலாமா, என்ன மாதிரி ப்ரைஸ்லன்னு வந்து யோசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் கரிஸ்மா XMR-ம் யோசிச்சாங்க, பட் லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS457 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 425,000 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ரிலாவோட RS457 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், இந்த பைக் வந்து பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள், 47 ஹார்ஸ் பவரும் 48 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமஹா அப்கமிங் லான்ச் பண்ண போகிற R3 ரைவலாகவும், அண்ட் கவாசக்கியோட பைக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைவலாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிஞ்சா 300 ரைவலாக, அண்ட் ரீசெண்டாகவும் பார்த்தீங்கன்னா KTMோட RC390 இந்த பைக் ஒரு மிகப்பெரிய ரைவலாக தான் இருக்க போகுது. இந்த ஆப்ரிலியா RS457 இன்ஜின் பார்த்தீங்கன்னா 457cc லிக்விட் கோல்ட் பேரலல் ட்வின் DOHC 4 வால்வ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அப்சைட் அண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கு. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா RS660 சேம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு. குயிக் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரிலியாவோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர், பில்லியனுக்கு ஃபுட் ட்ரே, ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ABS லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 175 kg வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த RS457 சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது அப்டேட் மாடல் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய CB200X அப்படிங்கிற அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள். இந்த ஹோண்டாவோட CB200X பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் தான், பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அக்ரஸிவான ஒரு டிசைனோ இல்லை ஒரு நல்ல ஒரு பல்கியரான லுக்கோ இருக்காது. ஏதோ ஒரு சின்ன குட்டியான பைக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல கான்ஃபிகரேஷன் வந்து ஹோண்டா இந்த CB200X வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் அப்டேட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 184cc ஏர் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. 40-45 km/L மைலேஜும், 130+ டவுன் உங்களுக்கு இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும். ABS வந்து அவைலபிளாக இருக்குது, அண்ட் நல்ல ரேடியல் டயர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 17-inch அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அண்ட் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பைக்கில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அண்ட் இந்த பைக்கில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா LED வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல அட்வென்ச்சர் டூரர் இந்த ஹோண்டாவோட CB200X அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350 இப்போ அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 198,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த அப்டேட் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட், நிறைய கலர், நிறைய ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 197,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக்கை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டாப் எண்ட் வேரியண்ட். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 349cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 horsepowerம் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/L, டாப் ஸ்பீட் 110 km/h தாராளமாக போகும். டியூவல் சேனல் ABS வெர்ஷனும் இருக்கு, அண்ட் சிங்கிள் ABS வெர்ஷனும் இருக்கு. ஸ்போக் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் 350 நியூ ஜெனரேஷன் மாடலில் அவைலபிளாக இருக்கு. 35mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் 5-step ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் மட்டும் தான் LED-ல
இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பைக்கோட ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல பெஸ்ட்டான அப்டேட்ஸோடு தான் இந்த புல்லட் 350 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CB300F அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். CB300F பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி இந்தியாவில் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கில்லர் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 170,000 ரூபாய்க்கு 300cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 198,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ்லேயே உங்களால் பை பண்ண முடியும். ஸோ ஒரு அண்டர் 2 லேக்கில் இன்றைக்கி இந்தியாவில் 300cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வாங்க முடியும்னா அது ஒரே ஒரு பைக் இந்த CB300F அப்படின்னு தான் சொல்லும். ஆல்ரெடி CB300F டீலக்ஸ், டீலக்ஸ் ப்ரோ இருந்தது. அந்த பைக்கோட ப்ரைஸும் இந்த பைக்கோட ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 ரூபாயிலிருந்து 59,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 286cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 horsepowerம் 25 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed இயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல டெக்னாலஜிலாம் லேட்டஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அது பிறகும் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. நல்ல வயரான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷான கிராப் ரெயில்ஸ் இருக்குது. ஐ திங்க் நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த CB300F நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக் தான் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் KTMோட டியூக் 390 250 அப்படிங்கிற 2 2024 மாடல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 310,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டியூக் 390 பொறுத்த வரைக்கும் 398cc கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 380cc தான் இருக்கும். அண்ட் இந்த 398cc பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 46 horsepowerம் 39 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட் பை வயர் டெக்னாலஜி, அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச், 6-speed இயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 km/L மைலேஜும் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 km/h தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸுங்க, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது 43mm WP Apex இருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 390 டியூக் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இருக்கு. அண்ட் 168 kg வந்து வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெஸ்டான 5-inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, GPS வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் இந்த கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LED வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் USB சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக் அப்படின்னு சொல்லலாம். எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 months முன்னாடி லான்ச் பண்ண SP160. இந்த பைக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்ட் 122,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 117,000 ரூபா இந்த சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட்டை நம்ம பார்க்கலாம். 162cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினில் ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. 13 horsepowerம் இந்த பைக்கோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed இயர் பாக்ஸ் இருக்குது. 50 km/L மைலேஜும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 km/h தாராளமாக போகும். சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நல்ல ஒரு கம்யூட்டர், ஏன் நல்லபடியான்னு சொல்லணும்னா SP125 டிசைன் கொடுத்துருக்காங்க. யூனிகான் 160 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படி சொல்ல வந்தேன். அண்ட் ஸ்போர்ட்டியான மஃப்ளர் வித் க்ரோம் கவர் எக்ஸாஸ்ட் வந்து இருக்குது. 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 139 kg வந்து இந்த பைக்கோட வெயிட்டும் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துக்க முடியும். சர்வீஸ் ரிமைண்டர் அண்ட் கிளாக், ஓடோமீட்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் இந்த பைக்கில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பைக் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இந்த SP160 வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310. ஸோ இந்த பைக் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் கொடுத்த பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணின்னு தான் டிவிஎஸ் சொல்கிறாங்க, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எந்த பைக்லேயுமே இல்லாத, சீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த வார்மாக இருக்கணுமா இல்லை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீட்டை வந்து சில்லாக வச்சுக்கணுமா, அந்த மாதிரியான கண்ட்ரோல் சிஸ்டம்லேருந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வரைக்கும் புதுசாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 243,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ஆர்டிஆர் 310 அவைலபிளாக இருக்குது. 312cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ், ட்ராக், சூப்பர் மோட்டோ மோட் இருக்குது, அர்பன், ரெயின் அப்படிங்கிற 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார் அண்ட் டார்க்கும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6-speed இயர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, த்ராட்டல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ், ரிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. 150 km/h தாராளமாக இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும். 30 km/h மைலேஜும், டியூவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அலுமினியம் ஸ்விங்காமோட. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 169 kg வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 185 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 5-inch TFT-ல கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்கன்னு தான் சொன்னோம். ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இருக்குது இந்த பைக்கில். ஸோ உங்களால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், நல்ல ஒரு தாறுமாறான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும்னா ஆர்டிஆர் 310 தாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்வேன். 10வதாக நம்ம பார்க்க போகிற பைக் ஹோண்டா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க, 3 weeks முன்னாடி ஹார்னட் 2.0 அப்டேட்டட் மாடல். பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த பைக் இல்லை அப்படின்னாலும் இது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கல. அசிஸ்டன்ஸ், லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, கட்டிங் எட்ஜ் கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. பெருசாக இந்த கலர்ஸ் வந்து ஒரு 6 colors வந்து அவைலபிளாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அப்டேட்ஸும் இல்லை. 17 horsepower 16 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 40-45 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் 130 போக முடியும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த அப்டேட்லையும் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் பைக்கில் இன்னும் நிறைய டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பாரண்டார்க் இதெல்லாம் இல்லைங்கிறது கஸ்டமரோட ஒரு விஷயமா இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. அப்கமிங் அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம 11வது பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் இன்னைக்கு தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பல்சர் N150 அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் 11வது இந்த வீடியோலயே சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலா பல்சர் N150 118,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் டெல்லியில வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ரெட், பிளாக், ஒயிட் அப்படிங்கிற 3 color ஆப்ஷன்ல N150 அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுல சந்தேகமே கிடையாது. சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு, பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்ல 130 mm ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெஸ்டா தான் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஆலஜனில் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த N150 ஓகே தாங்க, ப்ரைஸுக்கு கொடுக்குற ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த 10-11 பைக்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இந்த 11 பைக்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு 2-3 months இன்றைக்கி டேட் வரைக்கும் லான்ச் பண்ண பைக்ஸை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த 11 பைக்ஸில் உண்மையாகவே இந்த பைக் தான் ப்ரோ வேல்யூ ஃபார் மணி, இல்லை இந்த பைக்லாம் எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல, இல்லை இந்த பைக் தான் பெஸ்ட்டு, நீங்கள் எந்த பைக்கை பற்றி குட்டாக நினைக்கிறீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.